ஹாய் கேஸ், வணக்கம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் எம்டிசி பஸ் பேலேருந்து எஸ்சிடிசி பிளாட்ஃபார்ம் நடந்து போகிற ஒரு ஷார்ட்கட் ரூட் தான் இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட் கவரேஜ் பண்ணியிருக்கேன். எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ் எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எந்தெந்த ஊருக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணியிருக்கிறேன். இதுதாங்க எம்டிசி பஸ் பே. அதாவது சென்னையிலேருந்து வர எல்லா எம்டிசி பஸ்ஸஸும் இங்கே தான் ட்ராப் பண்ணுவாங்க, கிளாம்பாக்கம் எஸ்சிடிசி மெயின் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு. ஸோ இங்கேருந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃப்ரீ ஷட்டில் பஸ் மூலமாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ் போகலாம். அதாவது எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்லாம் கிளம்புற அந்த பிளாட்ஃபார்ம் ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஷட்டில் பஸ் மூலமாக நீங்கள் ரீச் பண்ணலாம். பட் இப்போ வந்து டைரெக்டாக இப்போ வந்து இந்த பஸ்ஸு யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த எம்டிசி பஸ் பேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக டைரெக்டாக எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் கிளம்புற பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்கு ரீச் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த இடத்த ஒரு காம்பவுண்ட் வால் இருந்தது, அந்த காம்பவுண்ட் வாலை அடிச்சுட்டு இப்போ வந்து ஸ்டெப்ஸும் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேம்ப்பும் கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் லக்கேஜ்லாம் நிறைய இருந்ததுன்னா லக்கேஜ் டாலி மூலமாக இந்த ரேம்ப் மூலமாக டைரெக்டாக வந்து இந்த எஸ்சிடிசி பிளாட்ஃபார்த்துக்கு போயிடலாம். அதாவது மெயின் பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு இந்த ஷார்ட்கட் வழியாக ரீச் பண்ணிடலாம். இப்போ எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் கிளம்புற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரீச் பண்ணியாச்சு. பழையபடி ஷட்டில் பஸ் சர்வீஸில் ஏறி மெயின் என்ட்ரன்ஸ் போகணும் அவசியம் கிடையாது. இந்த ஷார்ட்கட் வழியாக வந்தீங்கன்னா குயிக்காக வந்து ரீச் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் எம்டிசி பஸ்ஸஸில் வந்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஸ்டேர்கேஸ் வழியாக நடந்து வர அந்த ஷார்ட்கட் ரூட்டில் அந்த ஸ்டேர்கேஸ் பக்கத்தில் இன்னும் அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணல. அதுக்கான ஒர்க்கு, அந்த ஃபினிஷிங் டச் ஒர்க் வந்து நடக்குது. அநேகமாக ஒரு 1 வீக்குள்ளே அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக எம்டிசி பஸ் பேலேருந்து எஸ்சிடிசி பஸ் பேக்கு இந்த ஷார்ட்கட் ரூட் வழியாக வந்துடலாம். ஸ்டெப்ஸும் இருக்குது, பக்கத்தில் ரேம்ப் மாதிரியும் கட்டியிருக்காங்க. இன்கேஸ் லக்கேஜ் பேகேஜ் நிறைய இருந்ததுன்னா லக்கேஜ் ட்ராலியும் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ அந்த ட்ராலி மூலமாக நீங்கள் உங்கள் லக்கேஜை எம்டிசி பஸ் பேலேருந்து எஸ்சிடிசி பஸ் பேக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ எஸ்சிடிசி பஸ் பே வந்து ரீச் பண்ணிட்டோம். டைரெக்டாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 அந்த எஸ்சிடிசி பஸ் பே தான் இந்த ஷார்ட்கட் ரூட் வழியாக வந்தீங்கன்னா ரீச் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து எந்த பிளாட்ஃபார்த்தும் நீங்கள் போக போகிற பஸ் கிளம்புதோ அந்த பிளாட்ஃபார்த்துக்கு ரீச் பண்ணிடலாம். ஸோ எம்டிசி பஸ் பே ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக தான் டைரெக்டாக வந்து எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் கிளம்புற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரீச் பண்ணேன். இதான் ஷார்ட்கட் ரூட். நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ஷட்டில் பஸ் சர்வீஸ் யூஸ் பண்ணி மெயின் என்ட்ரன்ஸ் வரணும் அவசியம் கிடையாது, இந்த ஷார்ட்கட் ரூட் வழியாகவே வந்துடலாம். இந்த ஒர்க் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லோரும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதாங்க நான் சொன்ன ரேம்ப். எதை நீங்கள் ஸ்டேர்கேஸ் மூலமாக வரலாம், இல்லை இந்த ரேம்ப் மூலமாகவும் டைரெக்டாக எஸ்சிடிசி பஸ்ஸஸ் தான் கிளம்புற அந்த பிளாட்ஃபார்ம் தான் ரீச் பண்ணிடலாம் எம்டிசி பஸ் பேலேருந்து. இன்கேஸ் லக்கேஜ் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஃப்ரீ ஷட்டில் பஸ் சர்வீஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பேட்டரி கார் சர்வீஸும் இருக்குது. ஸோ அது மூலமாக டைரெக்டாக வந்து எம்டிசி பஸ் பேலேருந்து எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் கிளம்புற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரீச் பண்ணலாம். இல்லை ஷார்ட்கட் ரூட் வழியாக இப்போ நான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணியும் எஸ்சிடிசி பிளாட்ஃபார்ம் வந்து ரீச் பண்ணலாம். இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏடிஎம் ஃபெசிலிட்டி கொண்டு வரதுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்துகிட்டு இருக்குது நான் பார்த்தேன். இன்கேஸ் ஏடிஎம் யூஸ் பண்ணணும்னா மெயின் என்ட்ரன்ஸில் மொபைல் ஏடிஎம் அந்த வண்டியில் யூஸ் பண்ணுற அந்த ஏடிஎம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிளீனினஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா தாங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓப் இதே அளவு மெயின்டெனன்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி பஸ் கிளம்புற பிளாட்ஃபார்மோட டீட்டெயில்ஸ் தான் இந்த டிஸ்பிளே போர்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் ஃபுல் ஸ்க்ரீன் வியூவில் பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் எந்தெந்த ரூட்டுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு.
நன்றி, வணக்கம்.